ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதய சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கத்திரிக்காய் ரசம் வாங்கி, இது ஒரு கூட்டு வெரைட்டி, அப்புறம் கொத்தமல்லி துவையல், அப்புறம் நெல்லிக்காய் ரசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு துவரம்பருப்பை ஊற வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கூட்டு பண்ணிடுவோம். கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஊற வைக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, உங்கள் காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகாய் நான் 2 எடுத்திருக்கேன், மிளகு ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்குவோம். இது நல்லா சகப்பாக வறுத்த பிறகு எடுத்துகிட்டு தேங்காயை சேர்த்துக்குவோம். தேங்காயும் நல்லா சகப்பாக வறுத்து எடுத்துடுவோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சகப்பாக வறுத்தாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து லேசாக வதக்கிடுவோம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அதை சேர்த்துக்குவோம். கடலைப்பருப்பு வேகிற அளவு தண்ணி விட்டுக்காங்க கொஞ்சமாக. இப்போ கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ வெந்து நல்லா வந்துருச்சு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்குவோம். புளியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவோம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துன்றுவோம். பெருங்காயப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ கொதிச்சு வந்ததுமே நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துன்றுவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிச்சு திக்காய் வரட்டும். இப்போ கூட்டு ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுருவோம். அடுத்து நெல்லிக்காய் ரசத்துக்கு ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்து அது சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 100 கிராம் அளவு பருப்பு வந்து ஊற போட்டு துவரம்பருப்பு இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 துண்டு, மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்மூத் பேஸ்ட்டை வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி கலக்கி ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ கடாயில் நெய் விட்டுருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 தாளிச்சிருவோம். இப்போ இந்த நம்ம ரசம் மிக்ஸ் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டுருவோம். இப்போ இது கூட நம்ம துவரம்பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அந்ததையும் சேர்த்துட்டுருவோம், தண்ணியோடு சேர்த்துட்டுருவோம். இப்போ ரசம் பொங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ரசம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுருவோம். அடுத்து கொத்தமல்லி துவையலுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா சகப்பாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ அதே கடாயில் தேங்காயை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு 3 காஞ்ச மிளகாய், சின்ன லெமன் அளவு புளி, இதையும் நல்லா சகப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நல்லா சகப்பாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி 1 கட்டு எடுத்துருக்கேன். இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே ஃப்ரை பண்ணிடுவோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு, தேங்காய், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு தேவையானாலும் சேர்த்துக்குவோம். பெருங்காயப்பொடி சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு துவையல் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிட்டு வாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டுறேன் கொத்தமல்லி துவையலுக்கு. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் தாளிச்சு கொட்டியிருக்கேன். கத்திரிக்காய் கூட்டுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கடுகு தாளிச்சு கொட்டியிருக்கேன். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் ரசம் வாங்கி, நெல்லிக்காய் ரசம், கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.